ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம 2017 ஒரு ஆஸ்திரேலியன் கிரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன ஹவுண்ட்ஸ் ஆஃப் லவ் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே என்னோட மனசு சொல்லிச்சு, இப்படி ஒரு வழி நெடுஞ்ச படமாக இருக்கிடான்னு. நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஃபெமினிசத்தை பற்றி பேசுகிற மாதிரி, ஏன் ரியல் லைஃப்ல கூட பார்த்துருப்போம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏண்டா அப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம மனசு சொல்லும். இருந்தாலுமே கூட இந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது படத்தோட கதையை சொல்லாமல் வேற எதை எதையோ சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. வாங்க இப்போ இந்த படத்தோட கதையை ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். படத்தோட ஒன்லைன், விக்கின்ற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா பேச்சை கேட்காம டைன் நேரத்தில் பார்ட்டிக்கு போறாங்க. அப்ப கார்ல வர ஒரு ஜோடி அவளுக்கு லிப்ட் கொடுக்கிறேன் பேர்ல அவளை நைஸா பேசி கடத்திட்டு போயிடறாங்க. இறுதி அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சு வந்தாங்களா இல்லையன்றதான் அந்த படத்தோட கதையே. வாங்க இப்ப படத்தோட டீடைலான ரிவ்யூக்கு போகலாம். இவங்க தான் விக்கி, படத்தோட நம்ம கதாநாயகி. ஒரு எங்கான அழகான பொண்ணுங்க, இன்னும் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதால அவங்க அம்மாவோட வளப்புலயே வளர்ந்துட்டு வராங்க. ஆனா அப்பப்ப அவங்க அப்பாவோட வீட்டுக்கும் போய் அவரு கூட கொஞ்சம் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு வராங்க. ஆனா விக்கிக்கு ஒரு குணம் இருக்கும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளும் தன்னோட அம்மா மாதிரியே ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு பொண்ணா வாழணும்னு நினைப்பான். அதாவது தன்னை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பேரண்டல் கைடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அவங்க கிட்ட தான் பாத்தீங்கன்னா இவளோட ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட தான் கொடுப்பான். இவன் தான் வந்து அந்த அசைன்மெண்ட் எல்லாமே எழுதி கொடுப்பான். நம்ம விக்கிக்கு ஒரு திறமை இருக்குங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய வார்த்தைகள் எழுதணும்னா அந்த வார்த்தைகளுக்குள்ள சில சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷனை சேர்த்து எழுதுற ஒரு பழக்கம் இருக்கும். அதை வந்து மத்தவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதை வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அவ சொல்லி கொடுத்துருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸை காட்டுறாங்க. ஒருத்தன் பேர் வந்து ஜான், அவனோட ஒய்ஃப் பேர் வந்து ஏப்ளைன். இவங்க பொதுவா என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, தனியா போற பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி வச்சு அவங்கள ரேப் பண்ணி கொன்னுருவாங்க. இதுதான் அவங்களோட வேலையாவே இருக்கும். அப்படி ஒரு பொண்ணை சைஸா பேசி நைஸா ஏமாத்தி கூட்டிட்டு போறதான் நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்துருப்போம். இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கணும் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க குழந்தைகள் எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறம் ஜானுக்கு எவ்வளின் மேல இருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்திருக்கும். அவனோட அன்பை பெறதுக்காக அவன் எல்லா விஷயத்தையுமே செய்யணும்னு நினைப்பான். அதனாலதான் ரெண்டு பேரும் சேர்ந்து பொண்ணுங்களை கடத்துவாங்க, அவனும் ரேப் பண்ணுவான். அவ அதை எதையுமே கண்டுக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவானா, தான் வந்து அவன் மேல வந்து கேர் பண்ற பேர்ல அவளுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்துருப்பான். அவளும் அந்த நாய்க்குட்டியை தன்னோட புள்ள மாதிரியே வளர்த்துட்டு வருவான். எவ்வளவு பொறுத்தவரை அவளுக்கு பிள்ளைங்க எல்லாம் வேணும், அவங்க ஹஸ்பண்ட் கூடவும் சேர்ந்து மகிழ்ச்சியா வாழணுன்றது ஆசையா இருக்கும். அதே நேரம் விக்கியோட அம்மாவுக்கு அவ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ அவளுக்கு விருப்பமே இருக்காது. அதனாலதான் டிவோர்ஸ் வாங்கி தனியா வாழ்ந்துட்டு வருவாங்க. இப்ப விக்கி சொல்லுவா, அம்மா நான் பார்ட்டிக்கு போறேன், எனக்கு டாக்ஸில போக அப்பா பணம்லாம் கொடுத்துருக்காரு, நான் போட்டுமானு கேட்பான். ஆனா அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த நைட் நேரத்துல நீ தனியாலாம் போக விட மாட்டேன், உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிருவாங்க. ஏன்னா அந்த படம் நடக்கிறதா காட்டுற காலங்கள் பாத்தீங்கன்னா 1987. அப்பெல்லாம் பொண்ணுங்களை கடத்துற மாதிரியான நிறைய விஷயங்களை நடக்கும் இல்லையா? ஏன் இப்ப கூட நம்ம ஊர்ல நிறைய நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம என்ன சொல்றதுக்கா வேணும்? சோ அந்த மாதிரி இப்ப ஒரு பொண்ணு நைட்ல தனியா நடந்து போறான் அப்படின்னா ஒரு பெற்றோருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா விக்கியோட அம்மா வந்து விக்கியை வந்து நீ தனியெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடிச்சிருப்பாங்க. ஆனா இவ தன்னோட அம்மாவோட பேச்சையே கேட்காம அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் கதவை திறந்தா சத்தம் கேட்கறதுக்காக ஜன்னல் வழியா குச்சு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப தூரமா அவளையே ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கும். அந்த கார்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கப்பல்ஸ், அவங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுல அந்த லேடி சொல்லுவாங்க, ஏமா பொண்ணு இந்த நைட் நேரத்தில் நீ தனியா நடந்து போயிட்டு இருக்கியா, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும், உனக்கு பயமா இல்லையா, நீங்க கூட கார்ல வா, நீ எங்க போனோமோ அங்க கொண்டு போய் நான் உங்களை விட்டுறேன், நீ எங்க வேணாலும் போய்க்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவளும் ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பான்னு பாத்தீங்கன்னா, ஐயோ தெரியாதவங்க ஒரு கார்ல ஏறோமே அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல பரவாயில்லனு சொல்லிட்டு போவா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு, சரி மறுபடியும் என்னடா பண்றது, இந்த நைட் நேரத்தில் நம்ம வந்து தனியா போனோமா, இந்த பார்ட்டிக்கு போறது இந்த ஹைவே தாண்டி போனோம், சோ அது ரொம்ப தூரமாச்சு, நம்ம எப்படி தனியா போறது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கூப்பிட்டோன்னே இவளும் கார்ல ஏறி உட்காந்துருவான். அப்புறம் அவங்களும் அந்த கார் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிட்டு போவாங்க. எங்க போனான்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம விக்கியை வந்து இவங்க கூப்பிடுவாங்க, ஏமா பொண்ணு இவ்வளவு தூரம் நீ வந்துட்டேன், இந்த நைட் நேரத்தில் நீ இவ்வளவு தூரம் நடந்து போனோம், கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் காஃபி ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேச்சை கேட்டு இவ்வளவு உள்ள போவா, அவனும் வந்து ஒரு ஜூஸ் வந்து கொண்டாந்து கொடுப்பான். அந்த ஜூஸ்ல ஏதோ மயக்கம் அதெல்லாம் கலந்துருப்பான் போலங்க. அதை குடிச்சோன்னே அவளும் அரை மயக்கத்திலே இருப்பான். சரிண்டா அப்புறம் வந்து மயங்கி மயங்கி விழுந்து நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் கதவை திறக்க பாப்பா. அப்பதைக்கு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்க அவ பின்னாடியே வந்து அவளை பிடிச்சி தூக்கிட்டு போய் ஒரு பெட்ல போட்டு அவளோட கையை வந்து ஒரு செயின்ல வந்து லாக் பண்ணி வச்சிருவாங்க. அப்படியே அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவச்சு காய போட்டுட்டு இந்த கிரைம் சீனே நடக்காத மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் விடிஞ்சிரும், அவங்க அம்மாவும் அவளோட ரூம்ல போய் பாப்பா. எங்க வா பொண்ணு, என்ன வெளில வரவே இல்லையே, இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் தலைகாணி தான் அந்த பெட் மேல இருக்கும், அது மேல வந்து போற போத்தி இருக்கும். அதை எடுத்து பார்த்தோன்னு அவ கண்டுபிடிச்சிருவான், ஐயோ நான் அவன்கிட்ட சொல்லாம போயிட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு, சரி பொண்ணுதான் போயிட்டா எப்படி ரிட்டர்ன் வந்துருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, அவளும் வரவே மாட்டான். சரி என்ன அப்படின்னு ரொம்ப நேரமா இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கவலைப்பட்ட வாக்குல அவளோட ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி சொல்லுவா, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவா. அவன் பாத்தீங்கன்னா இவளை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான், ஏன் ஒரு பொண்ணை கூட உன்னால பாத்துக்க முடியலையா, நம்ம ரெண்டு பேரும் தான் பிஞ்சிட்டோம், நமக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தான், அவளையும் நீ தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவளை திட்ட ஆரம்பிச்சிருவான். சரி அப்புறம் வேற என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க, அவனும் வந்துடும். அப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதே நேரம் எவ்ளின் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, விக்கி கிட்ட நீ வந்து அடிலேட் போன மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லுவா. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதானே அந்த லெட்டர் எழுதுனா அந்த லெட்டர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க படிப்பாங்க. அவங்க அம்மா அப்பா படிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம பொண்ணு வந்து தொலைஞ்சு போகல, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து போலீஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த லெட்டர் எழுத சொல்லுவா. அப்புறம் அந்த லெட்டர் எழுதி முடிச்சோன்னா இவளும்
லெட்டரையும் கொண்டு போய் அந்த லெட்டரையும் போஸ்ட் பண்ணிடுவான். ஆனா ஜானுக்கு விக்கி மேல ஒரு கிரஷ் வந்திருக்குங்க. அவனும் நிறைய பொண்ணுங்களை வந்து கடத்திட்டு வருவான், ரேப்பும் பண்ணுவான், மறுபடியும் கொலையும் பண்ணுவான். ஆனா விக்கி மேல மட்டும் அவனுக்கு ஒரு வித லவ் வர ஆரம்பிச்சிடும். அந்த விஷயத்தை வந்து விக்கி வந்து எவ்வளவு கிட்ட சொல்லிடுவா. அவளும் நம்பிட்டு நேரம் அவங்க கிட்ட போவா. ஒரு கத்தி எடுத்து தன்னோட கழுத்துல வச்சுக்கிட்டு, நீ இப்ப உண்மையை சொல்றியா இல்லையா, விக்கி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பா. அவனும் ஏதேதோ சொல்லி அவளோட மனசெல்லாம் மாத்தி, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இங்க பாரு நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னதான் நான் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை விட்டு நான் எப்படி இன்னொரு பொண்ணு கூட போவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசை மாத்தி, இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டே அன்னைக்கு அவளை வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவளோட மனசை மாத்திடுவான். அவளும் அவன் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு நேரம் அவளோட ரூமுக்கு போவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து விக்கியை அடி அடி அடின்னு அடிச்சு வாயெல்லாம் உடச்சு எரிஞ்சிருவாங்க. பாவம் நம்ம விக்கி அழுதுகிட்டே இருப்பா. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விக்கியோட லெட்டரும் அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அவங்க அம்மாவும் அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்துருப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம பொண்ணுதான் எங்கேயோ போயிட்டா போல அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்ப அவளோட கிளாஸ் நோட் புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோட் புக் எடுத்து பார்ப்பாங்க. அதுல இருக்க சயின்ஸ்லாம் அவங்களுக்கு புரியாது. சோ அதை கேட்கறதுக்காக அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து போன் பண்ணி கேட்பாங்க. அப்பதான் அந்த லெட்டர் அவன்கிட்ட கொடுத்தோன்னே அவன் வந்து அந்த லெட்டர்ல இருக்க சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் வந்து டீகோட் பண்ணி பார்ப்பான். மேல்கம் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ஓஹோ அப்ப நம்ம பொண்ணு வந்து இந்த இடத்துல தான் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நேரா இவங்க மூணு பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, இல்லமா இன்னைக்கு வந்து சாட்டர்டே தான் ஆகுது, இன்னைக்கு வந்து போலீஸ்காரங்க யாரும் வரமாட்டாங்க, நீங்க மண்டே வாங்க நம்ம போய் தேடிக்கலாம், இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்கு, நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, சோ மண்டே தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இது பெத்த மனசு இல்லையா துடிக்குது. அதனால நம்ம மூணு பேருமே சேர்ந்து நம்ம பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், போலீஸ் ஆகுது இவங்களாவது நம்ம இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே கார் எடுத்துட்டு நேரம் அந்த மேல்கம் ஸ்ட்ரீட்க்கு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம விக்கியோட அம்மா வந்து எல்லா வீட்டுக்கும் போவாங்க. கதவை தட்டி ஒவ்வொருத்தங்களாம் கூப்பிட்டு இங்க என்னோட பொண்ணு இருக்காங்களா இருக்காங்களான்னு ஒவ்வொரு வீட்லயும் கேட்டு பார்ப்பாங்க. அவங்களும் இல்ல இல்லன்னு சொன்னோடனே அவன் கதை ஆரம்பிச்சு கத்துவா, விக்கி விக்கி அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா. அதே நேரத்துல நம்ம ஜான் இருக்கான் பாத்தீங்கன்னா அந்த வில்ல, அவனோட வீட்டை வந்து எவனோ கதவை தட்டுற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டோடனே வந்து எவ்வளின் வந்து இவளோட வாய பொத்தி கழுத்துல வந்து கத்திய வச்சிருவான். நீ இது சவுண்டு இதை விட்டா அப்படின்னா உன அங்கேயே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுவா. இவனும் போய் கதவை திறப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மொட்டையை ஒருத்த நிற்பான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் கிட்ட கடன் கொடுத்துருப்பான். அதனால அவன் கிட்ட வந்து கடன் கேட்க வந்திருப்பான். அவனும் வந்து இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த வந்து கவனிப்பான். வெளியில அவங்க அம்மா வந்து விக்கி விக்கின்னு கத்துறத வந்து இவன் கேட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் உள்ள போவான். இப்ப எவ்வளவுன்னு ஒரு விஷயத்த பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட இவ்வளவு அன்பா இருக்கானே, தான் பிள்ளைய நினைச்சா அந்த நாயை வந்து கொண்டுட்டான், இனிமே இவனை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, நம்மளும் விக்கி மாதிரி ஒரு இண்டிபெண்டான ஒரு பொண்ணா இருக்கணும், சுதந்திரமா வாழணும்னு நினைச்சிட்டு அவனை வந்து கத்தியால குத்தி 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 கொன்னுருவான். இங்கிட்ட விக்கியோட அம்மாவும் கத்தி கத்தி பார்த்துட்டு அவ இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிப்பா. அதே நேரம் விக்கியும் அந்த டாய்லெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க அந்த ஜன்னல் வழியா குதிச்சு வெளியில போவா. அங்க வந்து நம்ம எவ்வளின்னு மறுச்சுக்கிட்டு நிப்பா. சரி அவன் வந்து ஏதாச்சும் சண்டை கிண்டா போடா நம்ம நினைக்கிற நேரத்துல அவளும் வந்து அவனை ஃப்ரீயா விட்டுருவா. அப்பதான் அவங்க அம்மாவோட கார் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போகும். விக்கியும் அழுதுகிட்டே கத்திக்கிட்டே நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப காரோட மிரர்ல விக்கி நடந்து வரத பாத்துட்டு அவங்க அம்மா காரை நிறுத்திட்டு அங்கிருந்து ஓடி வர அவங்க அம்மா விக்கி கிடைச்சிட்டான்ற அந்த சந்தோஷத்துல அவளை அன்போடு ஹக் பண்ணுவாங்க. அதோட படமும் முடிஞ்சிடும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும், குறிப்பா அம்மாவோட பேச்சு. இந்த படத்தோட ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, இந்த படமே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. அதாவது 1986 ஆஸ்திரேலியாவில் பர்த் அப்படின்ற ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா பிரனா ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு போய் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் வந்து 4 பொண்ணுங்களை இந்த மாதிரி கடத்தி கொலை பண்ணிருந்தாங்க. அஞ்சாவது ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டும் போயிட்டாங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுலேயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை வந்து சூசன் கேண்டி அப்படின்னு ஒரு பொண்ணு ரெண்டாவது ஒரு பொண்ணை வந்து கடத்தினாங்க. அவங்கள கடத்தின அந்த விஷயங்களும் இந்த படத்தில் நடித்த விக்கின்ற அந்த பொண்ணோட கேரக்டரும் சரி, அவங்க அந்த பொண்ணை கடத்தின விதமும் சரி, இந்த படத்தில் வந்து இந்த பொண்ணை கடத்தின விதமும் சரி, எல்லாமே வந்து ஒரே மேட்சிங்காகவே இருக்கும். அப்புறம் அந்த கப்புள்ஸ் ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. அதில் வந்து அந்த பாய் இருக்கான் பார்த்தீங்களா ஹஸ்பண்டு, அவனை வந்து செல்லுக்குள்ளே இறந்துட்டான். அந்த லேடி வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையும் தான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தவங்களுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த விக்கின்ற கேரக்டரில் நடித்த ஆஸ்லின்ற அந்த ஒரு பொண்ணு, ரெண்டாவது எவ்வளின்ற கேரக்டர் நடித்த அந்த பொண்ணு, ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த விக்கின்ற கேரக்டர் நடித்த அந்த பொண்ணுக்கு வந்து வெனிஸ் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டே கிடச்சிருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்காக எவ்வளின்ற கேரக்டர் நடித்தாங்களா பார்த்தீங்களா, அந்த லேடி வந்து எக்கச்சக்கமான அவார்டு வாங்கிட்டாங்க இந்த ஒரு கேரக்டருக்காகவே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசத்தை பற்றியும் சரி, மேல் டாமினேட்
காம்பினேஷனை பற்றியும் சரி எல்லாத்த பற்றியுமே பேசியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து ஹிட்டன் டீட்டெயில்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்திருப்பாங்க. நிறையா ஷார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டயலாக்ஸே இருக்காது, மேக்ஸிமம் ஷார்ட்ஸில் வந்து டயலாக்ஸே இருக்காது, அந்த மாதிரி தான் அந்த படமே எடுத்திருப்பாங்க. ஆனால் அதுக்காகலாம் அந்த படம் வந்து சரி நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் விட்டுறாங்க. இந்த படம் வந்து நம்ம சேனலில் கொடுக்குற ஒரு ஹைலி ரெக்கமெண்டான ஒரு படம். ஏன்னா அந்த படம் வந்து நிறையா ஃபெஸ்டிவலை கடந்துக்கிட்டு அதிகமான அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஸோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி ராட்டன் டொமேட்டோஸ்லையும் சரி ஐஎம்டிபிலையும் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு இந்த படம். இந்த படத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் தாங்க சொல்லுவேன். அந்த பொண்ணு நடந்து வரும்போது அவங்க அம்மா பாசத்தோடு முடியாந்து அவங்களை ஹக் பண்ணுற அந்த சீன் இருக்கும் பாருங்க, உங்களுக்கே ஒரு வித கண்ணீர் தனியாக வந்துடும் அந்த சீனில். அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் அடல் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த படத்தை உங்களால் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.